சிறுகடிக்க ஆசை சீலுடைய இன்றைய எபிசோட்ல ரோஹினி ஸ்கூட்டர்ல போகும்போது தினேஷ் வழிமறிக்கிறாரு. அப்ப ரோஹினி வாங்கினது பத்தலையா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண பாத்திருக்கேன்னு கேட்க, உன்னே தினேஷ் நான் அவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் துரோகம் பண்ண, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே துரோகம் பண்றிய கல்யாணி, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு வேலையும் போயிடுச்சு, இனிமே நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா நீ இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன், இனிமே என் வேலையே உன் லைஃப கெடுக்கிறது தான், உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன், நீ இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போய்க்கு அன்னைக்குதான் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட ரோஹினி ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹினி கல்யாணம் இன்னும் போயிடுமோனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்புறாங்க. மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லலான்னு ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேக்குறாங்க. ஆனா ரோஹினியோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் சொல்லாத, சொன்னா நீ அவங்களை ஏமாத்துறதுக்கு ஜெயிலுக்கு தான் போவ, உன் ட்ரீம் எல்லாமே வேஸ்டா போயிடும், நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிக்காத வா தூங்கலான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய், மனோஜ், முத்து எல்லாருமே கல்யாணத்துக்காக கோவிலுக்கு வராங்க. அப்ப முத்து மனோஜ் கிட்ட, சரி வந்து இறக்கி விட்டதுக்கு காசு குடு, உன்னெல்லாம் ஓசில வந்து இறக்க முடியாது, வேற கார்ல வந்திருந்தா காசு கொடுத்திருப்பல, காசு குடுன்னு கேக்குறாரு. உடனே விஜயா இந்தா காசுன்னு கொடுத்துட்டு கோவிலுக்கு போறாங்க. அப்போ மீனா அம்மா வாங்க சம்மந்தின்னு கூப்பிட, உடனே விஜயா ஏன் பொது இடத்துல சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க, சொந்தக்காரவங்க எல்லாம் வராங்கன்னு இன்சல்ட் பண்றாங்க. உடனே முத்து, அத்தா அவங்களை ஏன் நீங்க சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க, ஓடுகாலியின் அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க, என்னடா சரியான மனோஜ பாத்து கேட்க, உடனே விஜயா டென்ஷன் ஆகி கோவிலுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹினி கல்யாணத்துக்கு கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ தினேஷ் கால் பண்ணி மிரட்டுறாரு. உடனே ரோஹினி காரை நிறுத்த சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறாங்க. அவன் கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டானா என் கல்யாணமே நின்னுடும், வேணா நான் கல்யாணத்துக்கு போகவே போறது இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயா ரோஹினிக்காக கோவில் வாசல காத்துட்டு இருக்காங்க. அப்போ கல்யாண பொண்ணு இன்னும் வரலையான்னு கேட்க, உன்னை முத்து ஒருவேளை அந்த பொண்ணு வராம போயிடுமோன்னு சொல்ல, உன்னை மனோஜ் ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு முத்து, நீதாண்டா சொன்ன அந்த பொண்ணு அப்படி என்ன மாதிரியேன்னு, அப்போ அவளும் கல்யாணம் வேணான்னு ஓடி போயிட்டாளோன்னு சொல்ல, அதுக்கு முத்தோட அப்பா ஏன்டா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அப்படி சொல்றேன்னு கேட்க, அதுக்கு முத்து இவன்தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு போனான், முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும், அதனால இவன் வேணான்னு அந்த பொண்ணு ஓடி போயிருக்கும்பான்னு சொல்ல, அதுக்கு விஜயா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதன்னு கேக்குறாங்க. உன்னே முத்து, டே அண்ணா உனக்கு கல்யாணத்துக்கு செட்டே ஆகலடா, நீ வேணா பாரு அந்த பொண்ணு வரமாதான் போக போதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மனோஜ் ரோஹினிக்கு கால் பண்றாரு. ரோஹினி போன் எடுக்கலன்னு தெரிஞ்சதும் விஜய் டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இன்றைய எபிசோட் முடியுது.